தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவு. நாளை நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புதிய கோவிட் தடுப்பூசிகளுக்கான மருத்துவ ஆராய்ச்சி பிரிவு தொடக்கம். புதிய கொரோனா தடுப்பூசிகள் பரிசோதனைக்கு தன்னார்வலர்களுக்கு ஜிப்மர் நிர்வாகம் அழைப்பு. திண்டுக்கல் பகுதியில் 700 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள பன்னீர் திராட்சை. தொடர் மழையால் பழங்கள் அழுகி வீணாவதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம். கடலூர் அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே பிரிவில் ஊழியர் பற்றாக்குறை. நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலம். தாளவாடி மலைப்பகுதியில் 5000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி. கிலோ 25 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. வேதாரண்யம் கடைமடை பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிப்பு. உடனடியாக நேரடி கொள்முதல் நிலையங்களை திறக்க வலியுறுத்தல். கும்பகோணம் அருகே பாசன வாய்க்காலில் ஆகாய தாமரை படர்ந்துள்ளதால் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல். வாய்க்காலை தூர்வாரும் பணியில் இணைந்துள்ள விவசாயிகள். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு தான்சானியாவைச் சேர்ந்த நாவலாசிரியர் அப்துல் ரசாக் குர்னாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு நிர்ணயிக்கப்பட்டது குறித்து மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் பொது இடங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் உள்ள சிலைகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஷாருக்கானின் மகன் ஆரியன் கானை 14 நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க மும்பை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையை ஒவ்வொரு மாநிலத்திலும் உருவாக்கும் பணி நடந்து வருவதாக நாடு முழுவதும் 35 BSA ஆக்ஸிஜன் உற்பத்தி தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பேசினார். தடுப்பூசி மூலம் கடுமையான மலேரியாவை 30% குறைக்க முடியும் என்று உலக சுகாதார அமைப்பின் தடுப்பூசிகள் மற்றும் உயிரியல் துறையின் இயக்குநர் கேட் ஓ பிரையன் தெரிவித்தார். அக்டோபர் 15 முதல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சார்ட்டர் விமானங்களில் இந்தியா வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முந்தைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் கடந்த வாரம் புதிய கொரோனா பாதிப்பு சரிவை சந்தித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என கனடா அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள உலக பணக்காரர்கள் பட்டியலில் தொடர்ந்து 4வது முறையாக அமேசான் நிறுவனத்தின் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் முதலிடம் பிடித்துள்ளார். தமிழகத்தில் விடுபட்ட 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து நாளை நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளில் மாநில தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருகிறது. மேலும் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.
புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புதிய கொரோனா தடுப்பூசிகளுக்கான மருத்துவ ஆராய்ச்சி பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் புதிய கொரோனா தடுப்பூசிகள் பரிசோதனைக்கு தன்னார்வலர்கள் முன்வர வேண்டுமென ஜிப்மர் நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. எதிர்காலத்தில் கொரோனாவில் ஏற்படும் மரபணு மாற்றங்கள் வெளிப்படும் போதும் புதிய தடுப்பூசிகள் தேவைப்படலாம். எனவே உலகளவில் புதிய கொரோனா தடுப்பூசிகளை உருவாக்கும் முயற்சிகள் நடந்து வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 120க்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் மருத்துவ ஆராய்ச்சியின் பல்வேறு கட்டங்களில் உள்ளன என்றும் தடுப்பூசிகள் புதிதாக உருவாக்கப்படுவதால் இவை மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜிப்மரில் உள்ள கொரோனா தடுப்பூசி ஆராய்ச்சி பிரிவு அத்தகைய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என தெரிவித்துள்ள ஜிப்மர் நிர்வாகம் பரிசோதனைக்கு தன்னார்வலர்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழையின் காரணமாக திராட்சைப் பழங்கள் அழுகியதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல்லை சுற்றியுள்ள வெள்ளோடு, செட்டியப்பட்டி, பெருமாள் கோவில்பட்டி உட்பட சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பன்னீர் திராட்சை 700 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த திராட்சைகள் மீது மழை நீர் பட்டதால் பழங்கள் அனைத்தும் வெடித்து அழுகி கீழே விழ துவங்கியுள்ளது. இதனால் இந்த பகுதியில் 50 டன்னுக்கு மேல் திராட்சைகள் வீணாகியுள்ளன. சென்ற வருடம் கொரோனா காரணமாக பன்னீர் திராட்சையை வாங்க ஆளில்லாமல் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. இந்த வருடம் மழை பெய்து திராட்சை பழங்கள் வெடித்து கீழே கொட்டியதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழக அரசு திராட்சை பயிர் செய்துள்ள விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த காலகட்டத்தில் மிந்திரி வந்து ரொம்ப வெட்டி நாங்க கபாத் பண்ணி இப்ப பழைய டயம் பழைய எடுக்க ஆரம்பிச்ச மழை பெஞ்சு பூரா வெடிச்சு நாசமாகி போச்சு. அதனால விவசாயிகள் வந்து போன வாட்டியும் கொரோனாவில் அப்படிச்சு இந்த வாட்டியும் கொரோனாவும் கொரோனாவை தொடுத்து இந்த மழையும் பெஞ்சு பூரா நாசமாகி ஒரு பழம் கூட வெட்டி நாங்கள் மகசூல் கையில் பார்க்க முடியல. அதுக்காக வேண்டிய என்னாக்கும் இன்றைக்கு இருக்க அரசு வந்து எங்களுக்கு இதனால் ஒரு இந்த விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து விவசாயிகளுக்கு உற்சாகப்படுத்தினாக்கும் விவசாயிகளுக்கு நல்லா இருக்கும். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடைமடை பகுதியில் குறுவை அறுவடை செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். வடமழை, மணக்காடு, பிராந்தியங்கரை, மூலக்கரை, கரியாப்பட்டினம், செம்பிய மணக்குடி போன்ற கிராமங்களில் அறுவடை பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். அறுவடை செய்யப்பட்ட நெல்லை சாலை ஓரங்களிலும் வீடுகளிலும் விவசாயிகள் காய வைத்துள்ளனர். குறுவை அறுவடை நடைபெற்று வரும் கிராமங்களில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை உடனடியாக திறந்து அறுவடை செய்து வைத்துள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். குறுவை பண்ணி நிறைய மழைனால பாதிப்பு ஏற்பட்டது. அறுவடை பண்ண கொஞ்சம் தாமதமாயிட்டு இப்போதான் அறுவடை பண்றோம். பட் பண்ணியும் நெல் கொள்முதல் நிலையம் இன்னும் திறக்கல. அதனால 10,000 மூட்டையில எல்லாரும் சிரமப்பட்டு இப்போதான் சேர்த்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் திறந்தாக்கா விவசாயிகள்லாம் கொஞ்சம் பயன்படுவாங்க. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒருசில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் தக்காளி விலை கிலோ 25க்கு கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தாளவாடி மலைப்பகுதியில் 5,000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி பயிரிடப்பட்டுள்ளது. இந்த தக்காளி திருப்பூர், ஈரோடு, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தக்காளி 6 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்து வந்த நிலையில் தற்போது தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் தக்காளி விளைச்சல் குறைந்துள்ளது. தக்காளியின் வரத்து குறைந்துள்ளதால் விவசாயிகளிடமிருந்து வியாபாரிகள் 1 கிலோ தக்காளியை 25 ரூபாய்க்கு கொள்முதல் செய்கின்றனர். தக்காளி கொள்முதல் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் சில்லறை விற்பனை கடைகளில் தக்காளி விலை உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சுவாமிமலையிலிருந்து நாகக்குடிக்கு செல்லும் பாசன வாய்க்கால் 2 ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் விவசாயிகள் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டனர். கும்பகோணம் அருகே சுவாமிமலையிலிருந்து நாகக்குடிக்கு செல்லும் பாசன வாய்க்கால் கடந்த 2 ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் ஆகாய தாமரை முச்செடிகள் கொடிகள் படர்ந்து விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் செல்வது குறைவாக இருந்து வந்தது. காவிரியிலிருந்து பிரிந்து செல்லும் இந்த நாகக்குடி பாசன வாய்க்காலானது இன்னம்பூர், ஆதனூர், நாகக்குடி உள்ளிட்ட 10 கிராமங்களில் உள்ள சுமார் 300 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வாய்க்காலாக இருந்து வருகிறது.
இரண்டு ஆண்டுகளாக அரசு தூர்வாராததால் சுவாமிமலையிலிருந்து நாகக்குடி வரை 2 கிலோமீட்டர் அளவிற்கு அப்பகுதி விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 2 நாட்களாக தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிங்கப்பூரில் நவராத்திரி விழா களைகட்டியுள்ளது. அங்கு வசிக்கும் தமிழர்கள் தங்களது வீடுகளில் விதவிதமான கொலுபொம்மைகள் வைத்து வழிபாடு நடத்த தொடங்கியுள்ளனர். இன்னைக்கு எங்க வீட்டு நவராத்திரியில நீங்க பார்க்க போறது எங்களோட தீம் ஏசியா. ஏசியானா அதுல ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குங்க, நம்மளுக்கு நிறைய தெரியும். இப்ப நான் வச்சிருக்கிறது ஒரு குறைஞ்சது ஒரு 6 கண்ட்ரி வரைக்கும் நான் வச்சிருக்கேன். இப்போ அதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்தோனேஷியா பக்கத்துல இருக்கிற தாய்லாந்து. தாய்லாந்துனாலே நிறைய பேர் வந்து பட்டாயா சொல்லுவாங்க, பேங்காக் சொல்லுவாங்க. ஆனால் அது அழகான விவசாய நாடுங்க, ரொம்ப அழகான நாடு, ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும். அதனால் அதை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே இருக்கிற விவசாயிகளை நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். அப்புறம் யானை ரொம்ப ஃபேமஸ், ரோட்லேயே யானை அழகாக நடந்து வருங்க, பார்க்கவே நல்லாயிருக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் பௌத்த மதம் உங்களுக்கு அசோக சக்கரவர்த்தியால் நிறுவப்பட்டது. அதை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே இருக்கிற புத்தர்களையும் அப்புறம் இலங்கையோட யானைகள் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அதை ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் ஸ்ரீலங்காவை வந்து யானையும் புத்தரையும் சேர்த்து வச்சுருக்கோங்க மலை மேலே. அடுத்தது நம்ம ஏசியாவில் பார்க்க போகிற கண்ட்ரி வந்து சைனா. சைனா வந்து த கிரேட் வால் ஆஃப் சைனா உங்களுக்கு நல்லா தெரியும், 7 வண்டர்ஸில் ஒரு முக்கியமானது இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே மெயினாக காட்சிப்படுத்தியிருக்கிறது வந்து ட்ராகனையும் லயனையும். அவங்களோடதுல முக்கியமானது வந்து லயன் டான்ஸ், ட்ராகன் டான்ஸ் தான் சைனாவில். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒரு துறவி வந்து பாசிட்டிவாக நிறைய தங்க காசுகளை வீட்டுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தையோட அவங்களோட அந்த எருது பற்றின ஒரு விளையாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதை நாங்கள் வச்சுருக்கோங்க. எங்கள் வீட்டுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் எத்தனை பார்க்குறேன். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள புத்தக குழு மாணவர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் நவராத்திரியை கொண்டாடும் வகையில் வீடுகள் மற்றும் கோவில்களில் சாமி சிலைகள் பொம்மைகளை கொண்டு கொலு வைப்பது போல் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையில் புத்தக கொலு கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. இதில் பள்ளி பாடப்புத்தகங்களை தவிர அறிவியல், கலை, இலக்கியம், சிறுகதைகள், நாவல்கள், கவிதைகள், வரலாறு உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. இந்த கொலு கண்காட்சியில் உள்ள புத்தகங்களை வாசிப்பதற்காக வகுப்பு நேரத்தில் அனுமதிக்கப்படுவதால் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் புத்தகங்களை படித்து பயனடைந்து வருகின்றனர். மேலும் இதன் மூலம் தங்களுடைய வாசிப்பு திறனும் மேம்படுவதாகவும் தங்களை இது வெகுவாக கவர்ந்துள்ளதாகவும் மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு மயிலாடுதுறையை அடுத்த தருமபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த தருமபுரீஸ்வரர் ஆலயத்தில் 18 கைகளுடன் கூடிய அஷ்டதச புஜ துர்கா மகாலட்சுமிக்கு சதசண்டி யாகம் கணபதி பூஜை தொடங்கியது. யாகத்தில் சுமங்கலி பூஜை, கன்னிகா பூஜை நடைபெற்று மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தேவி மகாத்மியம், ரிக் யஜூர், சாம அதர்வன வேதங்கள் வாசிக்கப்பட்டு அம்பாளுக்கு தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 500க்கும் குறைவான விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அதிநவீன ரோந்து கப்பல்களில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்கள் மீது கற்கள் மற்றும் கண்ணாடி பாட்டில்களை கொண்டு தாக்கியுள்ளனர். காயமடைந்த மீனவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இன்று காலை மீண்டும் மீனவர்களின் மீன்பிடி சாதனங்களை சேதப்படுத்திய இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து இந்த பகுதியில் மீன்பிடித்தால் கைது செய்வோம் என வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இந்த தாக்குதல் சம்பவம் இந்த பகுதி மீனவர்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அஞ்சல்காரன் ஊரணிக்கு நீர்வரத்தாக இருக்கும் ஓடைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் உபரி நீர் வெளியேற முடியாமல் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து 500 ஏக்கர் அளவில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. நெடுஞ்சாலையின் ஓரப்பகுதியில் உள்ள நீர்வரத்து ஓடைகள் சீர் செய்யப்படாமல் இருப்பதால் தண்ணீர் வரத்து பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் ஆக்கிரமித்துள்ள ஓடைகளை தூர்வாரி சீரமைக்க அப்பகுதி விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இதை தடுத்து நிறுத்தி இங்குள்ள
ஓடையில் இங்குள்ள உபரி நீர் வெளியில் செல்வதற்கு அனைத்து உதவிகளையும் செஞ்சு இங்க இருக்கிற விவசாயிகளை காப்பாத்திரணும். அதே நேரத்தில் இந்த ஊரணியானது இந்த சாலை வழியாக செல்கின்ற வாகன ஓட்டிகளுக்கும் மற்றும் பயணிகளுக்கும் பெரிதும் பயனுள்ள ஒரு ஊரணியாகத்தான் கடந்த 50-60 ஆண்டு காலமாகவே இந்த ஊரணி இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த ஊரணியும் பாதுகாக்கணும், இதுல இருந்து வெளியே போகக்கூடிய தண்ணியையும் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் இந்த ஊரணி தண்ணீர் வெளியே செல்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து விவசாயிகளை காத்திடுமாறு மாவட்ட நிர்வாகத்தையும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையையும் இந்த பகுதியின் விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சென்னை போரூர் மேம்பாலத்தில் இருந்து வளசரவாக்கம் ராமாபுரம் வடபழனி வழியாக அமைந்துள்ள சாலை ஒரு நாள் மழைக்கே தாக்கு பிடிக்காமல் பெயர்ந்து போய் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். மேலும் சென்னை மாநகராட்சி சார்பில் குடிநீர் இணைப்புக்காக பள்ளம் தோண்டப்பட்டு குழாய்கள் புதைக்கப்பட்டது. ஆனால் சரிவர பள்ளம் மூடப்படாததால் ஆங்காங்கே பள்ளம் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் காட்சியளிக்கிறது. குறிப்பாக சென்னை வளசரவாக்கம் மண்டல அலுவலகத்தின் முன் உள்ள சாலை மிகவும் சேதமடைந்திருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். ஊத்தங்கரை அடுத்த பெரியார் நகர் பகுதியில் ஆங்காங்கே தேங்கும் கழிவுநீரால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த ரெட்டிப்பட்டி பஞ்சாயத்தில் உள்ள பெரியார் நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் உள்ள வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் வெளியேற முடியாமல் ஆங்காங்கே தேங்கிவிடுகின்றன. இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் கொசுக்கள் உருவாகி மர்ம காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இந்த பகுதி மக்களின் நலனை கருதி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கழிவுநீர் வெளியேற கால்வாய்களை தூர்வாரி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். துறவையாறு பேருந்து நிலையத்திற்குள் வியாபாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் துறவையாறு காமராஜர் பேருந்து நிலையத்திற்குள் பயணிகள் அமரும் இடத்தில் வணிகர்கள் ஆக்கிரமித்து கடைகள் வைத்துள்ளனர். அதனால் பயணிகள் மழைக்காலங்களில் வெயில் காலங்களில் நிலக்கூடங்களில் நிற்பதற்கு கூட இடம் இல்லாமல் வெளியிலே பயணிகள் கால் கடுக்க நிற்கும் சூழ்நிலை அமைந்துள்ளது. மேலும் மாணவ மாணவிகள் பேருந்துக்கு காத்திருக்கும் வேளைகளில் உட்கார இடமின்றி அவதியடைகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட நிர்வாகம் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வேண்டும், கார்கள் 2 சக்கர வாகனங்கள் ஆட்டோக்கள் அவற்றையும் வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும், தரை வியாபாரிகளையும் வெளியேற்ற வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு மயிலாடுதுறையை அடுத்த தருமபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த தருமபுரீஸ்வரர் ஆலயத்தில் 18 கைகளுடன் கூடிய அஷ்டதச புஜ துர்கா மகாலட்சுமிக்கு சதசண்டி யாகம் கணபதி பூஜை தொடங்கியது. யாகத்தில் சுமங்கலி பூஜை கன்னிகா பூஜை நடைபெற்று மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தேவி மகாத்மியம் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்கள் வாசிக்கப்பட்டு அம்பாளுக்கு தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூரில் மாணவர் விடுதி கழிவறையில் ஒளிந்திருந்த நாகம் ஒன்று உயிருடன் பிடிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் கங்கனாகுப்பம் பகுதியில் பிற்படுத்தப்பட்டோர் பள்ளி மாணவர்களுக்கான விடுதி உள்ளது. அங்கு நாகப்பாம்பு ஒன்று கழிவறையில் உள்ளதாக உயிரின ஆர்வலர் செல்லாவுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு சென்ற செல்லா பாம்புக்கு போக்கு காட்டி பாம்பு வெளியே வரும் வரை காத்திருந்து உயிருடன் பிடித்து வனப்பகுதியில் கொண்டு விட்டார். திருச்சியில் உள்ள எஸ்ஆர்எம் ஹோட்டலில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரும் பாராளுமன்ற பெரம்பலூர் தொகுதி உறுப்பினருமான டாக்டர் டி ஆர் பாரிவேந்தர் தனது சொந்த நிதியிலிருந்து 300 ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்வியை பெறுவதற்கான அனுமதியை வழங்கினார். இதில் கடந்த 2 ஆண்டுகளில் உயர்கல்வியை இலவசமாக பெற்று 600 மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த ஆண்டு உயர்கல்வியை பெறுவதற்கான அனுமதியை வழங்கும் விழாவில் பயனாளி மாணவர்கள், அவர்களது பெற்றோர்கள், உறவினர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.
கடலூர் அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே பிரிவில் போதிய ஊழியர்கள் இல்லாததால் நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிகிச்சை பெறும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எக்ஸ்ரே பிரிவில் ஒருவர் மட்டுமே பணியில் இருப்பதால் பொதுமக்கள் அவசரத்திற்கு எக்ஸ்ரே எடுக்க வந்தாலும் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை உள்ளது. எனவே உடனடியாக சுகாதாரத்துறையும் தமிழக அரசும் இதில் கவனம் செலுத்தி அரசு மருத்துவமனையில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பி நோயாளிகளின் சிரமத்தை குறைக்க சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் மழைநீர் கால்வாய்களை சீரமைக்கும் பணி காலதாமதமாக நடந்து வருவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பிரதான சாலைகள் மற்றும் வீதிகளில் வடிகால் வாய்க்கால்களை தூய்மைப்படுத்தும் பணி மற்றும் மழைநீர் கால்வாய்களில் உள்ள அடைப்புகளை சரி செய்யும் பணி கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. ஆனால் முறையாக திட்டமிடல் இல்லாமல் ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் இருந்த வனப்பகுதியில் சாலை ஓரங்களில் தோண்டப்பட்ட பள்ளங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வடிகால் வாய்க்கால்கள் சீரமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் மசினக்குடி பகுதியில் சுற்றித் திரியும் T23 புலியால் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விட முடியாமல் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கால்நடைகளினால் வரும் வருவாயை நம்பியே வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். பத்து நாள் பக்கம் ஆயிடுச்சு இந்த புலிங்க வந்ததுனால எங்க ஊர் தொழிலை ஆடு மாடு வச்சுதான் காட்டுக்கு போய் மேய்க்க முடியாது. இப்ப பாத்தீங்களா எல்லாம் இந்த பட்டலந்த எருமைகளை மேய்ஞ்சிட்டு நிக்குதுங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னொன்று எங்களுக்கு தொழிலே பால் தான். இப்போ மேய்ஞ்சி அதை காட்டு போய் மேய்ஞ்சிட்டு வந்து வயிறு ரொம்ப தான் பால் கொடுக்கும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பாட்டுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் இன்ஸ்பயர் விருதுக்கு விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு அறிவியல் படைப்புகளில் ஆர்வத்தை செலுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இன்ஸ்பயர் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த விருது மாவட்ட மாநில தேசிய அளவில் கண்காட்சி நடத்தி மாணவர்களின் சிறந்த படைப்பை தேர்வு செய்து வழங்கப்படுகிறது. போட்டியில் பங்கேற்க தலா 5,000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. விருதுக்கு ஆன்லைன் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவதாகவும் மாணவர்கள் வரும் 15 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் போட்டியில் அரசு பள்ளி மாணவ மாணவியர் அதிக அளவு பங்கேற்க செய்ய வேண்டும் என்றும் கல்வித்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். கடலூரில் கோவில் முன்பு முடிக்காணிக்கை செலுத்த பக்தர்கள் குவிந்து வந்த நிலையில் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக கோவிலின் வெளியே பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் ஏற்கனவே குறுகிய இடத்தில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்து முடிக்காணிக்கை செலுத்தி வந்தனர். இது தொடர்கதையாகி வந்த நிலையில் தனி மனித இடைவெளி என்பது காற்றில் பறந்தது. நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து தொலைக்காட்சி செய்தி வெளியானதைத் தொடர்ந்து உடனடியாக அறநிலையத்துறையினரால் திருவந்திபுரம் ஊருக்கு வெளியே பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டு முடிக்காணிக்கை செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் இன்று ஆயிரக்கணக்கானோர் குவிந்து முடிக்காணிக்கை செலுத்தினர். சென்னை குன்றத்தூர் பகுதியில் உள்ள வீட்டில் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்ட இந்திய மலைக்கிளியை வனத்துறையினர் மீட்டனர். குன்றத்தூரை அடுத்த நந்தம்பாக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் இந்திய மலைக்கிளி வளர்க்கப்பட்டு வருவதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் வளர்க்கப்பட்டு வந்த கிளிகளை பறிமுதல் செய்தனர். இதில் தொடர்புடையவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மீட்கப்பட்ட கிளிகள் சரணாலயத்தில் விடப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் நவராத்திரி விழா தொடங்கியது. விழாவில் கிளி வாகனத்தில் கஜவள்ளியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். திருவிழாவையொட்டி மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடந்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெடுவாசல் உள்ளிட்ட கிராமங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன் மூடப்பட்டிருந்தது. குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல் மணிகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கிவிட்டதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனா்.
இதுகுறித்து வெளியான செய்தி எதிரொலியாக குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்காக 57 அரசின் நேரடி நெல் கொள்முதல் மையங்களை திறக்க மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்துள்ளார். இதனால் 20-க்கும் மேற்பட்ட பகுதிகளில் உள்ள அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் பணிகள் தொடங்கியது. பணிகள் துரிதமாக நடைபெற்று நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் நவராத்திரியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் நவராத்திரி கொழு தருவார் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலய மணிமண்டபத்தில் நவராத்திரியை முன்னிட்டு சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பில் கொழு தருவார் கண்காட்சி தொடங்கியது. இந்த கொழு தருவாரில் கைலாச மலையில் சிவன் பார்வதி காட்சி அளித்தல், பழனி தண்டாயுதபாணி ராஜ அலங்காரத்திலும், ஸ்ரீரங்கத்தில் உள்ள சைன அலங்காரம், அம்பகரத்தூர் பத்திரகாளி என பல காட்சிகளையும் விதவிதமான பொம்மைகளும் காட்சிக்காக அமைந்திருந்தது, அனைவரையும் கவர்ந்தது. இந்த கொழு தருவார் கண்காட்சியை திருக்கண்ணங்குடி சிவஸ்ரீ டி கே பாலமணி சிவாச்சாரியார் தொடங்கி வைத்தார். சீர்காழி அருகே வீட்டுக்குள் நுழைந்த நல்ல பாம்பு ஒன்று பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தென்பாதியில் விஜய் என்பவரது வீட்டின் உள்ளே இருந்த கைப்பையில் பாம்பு ஒன்று புகுந்திருந்தது. பையில் அசைவுகள் ஏற்படுவதைக் கண்ட அவர் அருகில் சென்று பார்த்தபோது அதன் உள்ளே நல்ல பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவல் அறிந்த பாம்பு பிடி வீரரான பாம்பு பாண்டியன் விரைந்து வந்து 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை லாபகமாக பிடித்து டப்பாவில் அடைத்தார். பின்னர் பாம்பு பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சம்பா சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகையை வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 2,20,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்தனர். ஆனால் புரவி புயல் பாதிப்பால் 1,50,000 மேலான நெல் பயிர்கள் மழையில் நனைந்து நாசமானது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டாலும் விவசாயிகள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் காப்பீடு செய்திருந்த பயிர்களுக்கான இழப்பீட்டை இதுவரை அரசு வழங்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கடன் வாங்கி செலவு செய்து இழப்பை சந்தித்த விவசாயிகள் இந்த ஆண்டு சம்பா சாகுபடி பணிகளை தொடங்க முடியாமல் தவிப்பதாகவும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடந்த ஆண்டு காப்பீடு செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள சிலமலை கிராமம் சூலப்புரம், கரையான்பட்டி, புதுக்காலனி ஆகிய பகுதிகளை கொண்டது. இந்த பகுதியில் சுமார் 30 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அம்மா பூங்கா, நவீன உபகரணங்களுடன் கூடிய உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. 8 மாத காலம் பயன்பாட்டில் இருந்த பூங்கா தற்பொழுது உரிய பாதுகாப்பு இன்றி தளவாடப் பொருட்கள் திருடப்பட்டும் உடற்பயிற்சி கூடத்தில் உள்ள உபகரணங்கள் அனைத்தும் சமூக விரோதிகளால் முற்றிலும் சேதப்படுத்தப்பட்டும் காணப்படுகிறது. மேலும் இரவு நேரங்களில் இந்த பூங்காவில் மது அருந்துதல் உள்ளிட்ட சமூக விரோத செயல்கள் நடக்கும் கூடாரமாக செயல்பட்டு வருவதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். போடி மதுரை அகல ரயில் பாதை பணிகளை தென்னக ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். போடி மதுரை அகல ரயில் பாதை பணிகள் கடந்த பல வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மதுரையிலிருந்து முதற்கட்டமாக ஆண்டிப்பட்டி வரை பணிகள் முடிவுற்று சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பின்பு தேனி வரை தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டு பணிகள் முற்றிலும் முடிவுற்று தேனி வரை சோதனை ஓட்டம் கடந்த மாதம் நடைபெற்றது. இந்நிலையில் தேனி மாவட்டம் போடியில் தென்னக ரயில்வே மூலம் ரயில் விடுவதற்கான ஆயத்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சென்னை மண்டல தலைமை நிர்வாக அதிகாரி பிரபுல்ல வர்மா தலைமையில் சுமார் 30-க்கும் மேற்பட்ட தென்னக ரயில்வே அதிகாரிகள் போடி ரயில்வே நிலையம் மற்றும் ரயில் வந்து சேரும் துணைப்பாதை பகுதிகள் அனைத்தையும் மேற்பார்வையிட்டனர். மேலும் விரைவில் இந்த வழித்தடத்தில் இருப்பு பாதை அமைப்பதற்கான பணிகள் தொடங்குவதற்கு ஆயத்த பணிகள் மேற்கொள்ள கலந்தாலோசனையும் செய்யப்பட்டது. ஓசூரில் அங்கன்வாடியில் நுழைந்த சாரை பாம்பு ஒன்று பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் காமராஜ் நகரில் தனியார் கட்டிடத்தில் இயங்கி வரும் அங்கன்வாடி பள்ளியை ஊழியர் ஒருவர் திறந்தபோது 7 அடி நீளமுள்ள சாரை பாம்பு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அலறி எடுத்து வெளியே ஓடி வந்துள்ளார். பின்னர் அங்கிருந்த குழந்தைகளை தடுத்து நிறுத்தி பாம்பு பிடிப்பவருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. பின்னர் பாம்பு பிடி வீரரான கணேஷ் பாம்பை பத்திரமாக மீட்டு சாக்குப்பையில் போட்டு அடர்ந்த வனப்பகுதியில் விட்டார்.
கன்னியாகுமரியில் குடோனில் பதுங்கியிருந்த அரிய வகை மரநாய்க்குட்டிகள் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கலங்கடி பகுதியில் உள்ள தனியார் குடோனில் இருந்து வித்தியாசமான சப்தம் கேட்டுள்ளது. இதையடுத்து அங்கு பணியில் இருந்த இளைஞர் ஒருவர் சத்தம் கேட்ட இடத்திற்கு சென்று பார்த்தபோது இரண்டு மரநாய்க்குட்டிகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனே அவற்றை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். இளைஞரை பாராட்டிய வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மரநாய்க்குட்டிகளை ஈன்ற தாய் மரநாயை தேடினர். ஆனால் அங்கு எந்த விலங்கும் இல்லாததால் தாயை பிடிப்பதற்காக கூண்டு வைத்துள்ளனர். புதுக்கோட்டையில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் நடைபெற்ற கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு பிரச்சாரத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி அப்துல் காதர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறையில் வனவிலங்குகளை பாதுகாக்க வலியுறுத்தி மாணவிகள் பதாகைகளுடன் சைக்கிளில் விழிப்புணர்வு பேரணி சென்றனர். இதனை மாவட்ட வருவாய் அலுவலர் முருகதாஸ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த திங்களூரில் நவகிரக தலத்தில் ஒன்றான சந்திரன் பகவான் தனி சந்நிதி கொண்ட கைலாசநாதர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 26 வருடங்களுக்கு முன்பாக குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அதன் பின்னர் குடமுழுக்கு நடத்தப்படாத நிலையில் விரைவில் குடமுழுக்கு விழா நடத்த வேண்டுமென பக்தர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்து சூலேரிக்காடு கிராமத்தில் கிணற்றில் தவறி விழுந்து 2 நாட்களாக தத்தளித்து வந்த பசுங்கன்றை தீயணைப்புத்துறையினர் கயிறு கட்டி மீட்டனர். கோவை அவிநாசி சாலையில் உள்ள பிஆர்எஸ் மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் சமீரன் ஆய்வு செய்தார். இதில் 309 பள்ளி வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. தேனியில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் விதமாக பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தமிழக அரசின் முதன்மை அரசு செயலர் தலைமையில் நடந்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் விவசாயியிடம் 10 பவுன் தங்கச்சங்கிலி மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் திருடு போனது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அடையாளம் தெரியாத நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தோப்புத்துறை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழுவை மேம்படுத்தி வலுப்படுத்த கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பெற்றோர்கள் பங்கேற்றனர். திருப்பூரில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தேனியில் வரும் 10 தேதியன்று நடைபெறவுள்ள 5 கட்ட மாபெரும் கொரோனா தடுப்பூசி முகாமை ஒட்டி தேனி அரண்மனை புதூர் கிராமத்தில் தடுப்பூசி விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் துவக்கி வைத்தாா்.